என்னோட கனவு ஓகேங்களா, ஒரு பசியே இல்லாத சமுதாயத்தை உருவாக்கணும்னு என்னோட கனவு. சாப்பிட்டுட்டு அவங்களால முடிஞ்சதை கொடுக்கலாம்ண்ணா, காசு இல்லாலும் பரவாயில்ல சாப்பிடலாம். இந்தியில தான் வந்து சாப்பிட்றவங்க காசு போட்டு போகணும். ஆமாண்ணா, நீங்க வந்து இவ்வளவு போடுங்க அவ்வளவு போடுங்கன்னு எதுவுமே சொல்ல மாட்டீங்க. ஸ்டார்டிங்ல வேணான்னு சொல்லிட்டாங்கண்ணா, டோட்டலா வேணான்னு சொல்லிட்டாங்க. அது இல்லாம இங்க எங்கடா மனிதன் எல்லாம் இருக்குது, நீ போயிட்டு நாலு நாள் கடை மூட்டு வர போற அப்படின்னு. ஆமா உண்மைதான். டேஸ்ட்ல எப்படி இருக்கு? அருமையா இருக்கு சார். ஹோட்டல்ல சாப்பிடுறது அருமையா இருக்கு. சென்னைக்கு போகணுமா? பாண்டியில வேலையை முடிச்சுட்டு இங்க வரக்குள்ள யூடியூப்ல பாத்துட்டு இங்க வந்து சாப்பிட்டு போறதுக்கு அண்ணன் வந்திருக்காரு. இங்க மனிதநேயம்லாம் இல்லன்னு சொல்லவே முடியாது. நான் மனிதநேயம்லாம் இந்த கடைவாதால ரன் பண்ணியே இருக்க முடியாது என்னால. ஆமா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சாட்ஸ் வ்ளாக். பொதுவாகவே இந்த நல்ல காரியங்கள் எல்லாம் தள்ளி போடக்கூடாது, எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம அந்த வகையில் ஒரு நல்ல காரியம் தான் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு ரிவ்யூ பண்ண போறோம். இன்னைக்கு அவனுங்க எஃப்ஐஆர் பட்ட சப்ளையரா இருந்தாலும் அவனுங்களை நான் ஒரு இதுல நாஸ்தி பண்ணிடுறேன் பாரு. ஏன்னா ஹோட்டல்ல சாப்பிட்டு ரிவ்யூ பண்றது ஒரு நல்ல காரியமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். எஸ் அப்சல்யூட்லி, இன்னைக்கு வந்து அது ஒரு நல்ல காரியமாக தான் இருக்க போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஹோட்டலோட பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா மனித நேய உணவகம். இது வந்து ஹோட்டல்னு சொல்ல முடியாது, ஒரு சாலை ஒரு உணவகம் அப்படின்னு சொல்லலாம். இது நம்ம ஏரியா, அதாவது நான் திண்டிவனத்தில் இருக்கேன். இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இருக்குது. நான் பாண்டிக்கு போகக்குள்ள அந்த வழியில் தான் போகணும், அந்த வழியில் தான் வரணும். இது வரையும் ஒரு நாள் கூட பார்த்தது இல்லை. நேற்று ஏதேச்சமாக ரீல்ஸ்லாம் நோண்டிட்டு இருக்குள்ளே, ரீல்ஸில் பார்த்தா ஒரு உணவகத்தை பற்றி சொல்கிறாங்க. இந்த ஏரியாவை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இது, தென்கோடி பாக்கம் இங்கே பக்கத்துலேயே இருக்குது, ஆனால் இப்படி ஒரு ஹோட்டலை நம்ம அங்கே பார்த்ததே இல்லையே. ஓகே, வியூஸுக்காக ஏதோ கதை அடிச்சு விட்றானுங்கடா அப்படின்னு நினச்சேன். சரி, எதுக்கும் செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் இருந்து அது ஃபுல்லாக தேடி பார்த்தேன். யூடியூப்பில் ஃபேஸ்புக்கிலலாம் தேடி பார்த்ததில் ஒரு ரீல்ஸ் வந்து மாட்டிச்சு. அந்த தம்பிக்கிட்ட பேசியிருந்தேன், ஹோட்டல் இருக்கு நான் வாங்கினா அப்படின்னாரு. சரி, இன்னைக்கு அங்கே போயிட்டு அந்த ஹோட்டலை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். அந்த ஹோட்டலோட பேர் பார்த்தீங்கன்னா மனித நேயம். அப்படி என்ன அந்த ஹோட்டல் ஸ்பெஷல் அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே போய் தான் இன்றைக்கி சாப்பிட்டு ரிவ்யூ கொடுக்க போகிறோம். நீங்களும் என் கூட வாங்க, அந்த ஹோட்டலோட சிறப்பை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவில் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பியாச்சு. இப்போ திண்டிவனம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்கன்னா நீங்கள் நேராக பாண்டிச்சேரி லைனை பிடிச்சிடலாம். பாண்டிச்சேரி ரோட்லேயே தான் இருக்கும், அப்படியே மெயின் ரோட்டில் பைபாஸில் மேலேயே இருக்கும். ஆனால் இத்தனை வாட்டி நான் பாண்டிக்கு போயிட்டு வரக்குள்ளே அந்த வழி தான் போகணும், அந்த வழியில் தான் வரணும். ஆனால் ஒரு முறை கூட நான் அந்த ஹோட்டலை பார்த்ததே இல்லைங்க. யாரோ ஒருத்தவங்க போட்டு அந்த வீடியோ நம்ம கண்ணில் படக்குள்ளே தான் தெரியுது நமக்கே, ஓ இங்கே ஒரு இப்படி ஒரு ஹோட்டல் இருக்குது அப்படின்ற விஷயமே. சரி, மனிதநேயம் ஹோட்டலோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே சாப்பிட்டுட்டு சாப்பாட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதாங்க அங்கே கிடையாது. மனிதநேயம் உணவகம் வந்து விலை இல்லா உணவகம், சாப்பாட்டுக்கு வந்து ரேட்டே கிடையாது. நீங்கள் சாப்பிட்டீங்க, உங்களுக்கு வந்து 500 ரூபா கொடுக்கணும்னு நினச்சா கூட நீங்கள் 500 ரூபாயை போடலாம். இல்லை எங்களை காசே இல்லைப்பா அப்படின்னாலும் நீங்கள் சாப்பிட்டு சும்மா வந்துடலாம். அதுதான் உங்களோ அந்த ஹோட்டலோட ஸ்பெஷாலிட்டியாக அதுதான் அப்படின்னாங்க. நம்மளும் போய் சாப்பிட்டுட்டு சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் அங்கே வேறு என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்றதையும் போய் பார்த்துருவோம். பாண்டிச்சேரி பைபாஸை பிடிச்சாச்சு. இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். எப்படியும் ஒரு 10 கிலோமீட்டர் கிட்டே வரணும். இல்லை திண்டிவனம் தாண்டி ஒரு 5 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா திண்டிவனம் ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்கும். எஸ், இதுதான் ஆர்டிஓ ஆஃபீஸ். இதை தாண்டி போனோம். இங்கேருந்து எப்படியும் ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும்னு நினைக்கிறேன் அந்த ஹோட்டல் இருக்க இடம். அவர் பேர் ஆக்சுவலாக வந்து பூ வரசனுங்க. அவரோட ரீல்ஸையும் பார்த்தேன், அதில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், நல்லா சூப்பரான ஒரு விஷயம். இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறோம், இடம் இருந்தால் சொல்லுங்கள், இந்த ஏரியாவில் எங்கேயா இடம் இருந்தால் சொல்லுங்கள். நம்ம ஒரு கடை வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் வேறு எதுவும் ஹோட்டல் இல்லாத மாதிரி ஒரு இடம் இருந்தால் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீல்ஸில் சொல்லியிருந்தார். ஓமந்தூர் வந்துட்டோம், இதுக்கு அடுத்த ஊர் தான் நினைக்கிறேன் தென்கோடி பாக்கம். ஸ்ரீராம் ஸ்கூல் சிபிஎஸ்சி, ஆக்சுவலாக இது ஓப்பன் பண்ணக்குள்ளே இன்டர்நேஷ்னல் ஸ்கூலாக இருந்துச்சு, இப்போ சிபிஎஸ்சியாக மாற்றிட்டாங்க. வேலம்மாலோட கண்ட்ரோலில் இருக்குது இப்போ அந்த ஸ்கூலு. எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல. தென்கோடி பாக்கம் இது என்ன, ஒரு அணுகு சாலை முன்னே இல்லை. ஆ ஓகே, தென்கோடி பாக்கம் வந்தாச்சுங்க. இதுதான் தென்கோடி பாக்கம். ஒருவேளை சைடில் இருக்குமோ, ஏதோ இருக்குயா, இங்கேயே இருக்கா? ரைட்டு, ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் இந்த பக்கத்துலேருந்து தான் வந்தேன். திண்டிவனத்துலேருந்து வர வழி இது. இங்கேருந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா
இங்கே ஒரு போர்டு இருக்கு. இவ்வளோ நாளாகவே நான் இந்த போர்டை பார்த்ததே இல்லை. நல்ல விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாதுன்றது உண்மைதான் போல இருக்கு. நீ தான் பார்க்குற. அப்படியே ஹோட்டலுக்கு போயிடலாம் வாங்க. மெயின் ரோட்லேயே அப்படியே இருக்கு. நம்ம அதுக்குள்ள அண்ணன் ஒருத்தர் சாட்டியே முடிக்க போறாரு. ஆனால் டேஸ்ட்லாம் எப்படின்னு இருக்கு? அருமையாக இருக்கு சார். ஹோட்டலில் சாப்பிட்றது அருமையாக இருக்கு. எவ்வளோ எவ்வளோ சார்ஜ் தான் வாங்குறாங்க? சார்ஜ் எல்லாம் எதுவும் கிடையாது சார். நம்மளும் விருப்பப்பட்டு கொடுத்தா ஒன்றும் இல்லை இல்லை. அதெல்லாம் ஒன்றும் அவரே வந்து விருப்பத்துக்கு அவர் வந்து கொரோனா டைமில் அதுக்காக ஃப்ரீயாக போட்டுங்கிறார். கொரோனா டைமில் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாரு. கொரோனா டைமில் ஃபுல்லாக ஃப்ரீயாக நடத்துகிறார். இப்போ அப்படியே அதே மாதிரி மெயின்டெனன்ஸு இது வரைக்கும் அவர் துட்டு வாமாக பண்ணிக்கிறார். நம்மளே விருப்பப்பட்டு கொடுத்தா உண்டு இல்லைன்னா இப்போ அவரே சும்மா வச்சுக்கிறாரு. அதே சில பேருக்கு போட்டாலும் சரி, நம்ம விருப்பப்பட்டு தான் காசு இல்லைனா கூட சாப்பிட்டு போகலாம். ரெகுலராக காசு இல்லைனா கூட சாப்பிட்டு போகலாம். காலைல டிஃபின்னு மதிய சாப்பாடு வரைக்கும் காசு இல்லைனா கூட சாப்பிட்டு போகலாம். நீங்கள் சாப்பிட்டீங்களா? நீங்கள் என்ன ஊர்னா? கரூருங்களா? இங்கே வந்து இருக்கீங்க? பாண்டிச்சேரியில் ஒரு வேலைவசமாக வந்தோம். சரி, அப்படியே யூடியூப்பில் பார்த்து. இப்போ பாண்டிச்சேரியில் வேலை விஷயமா இப்போ போகிறீங்க, யூடியூப்பில் பார்த்துட்டு இங்கே வந்து சாப்பிட்டு போகிறீங்க? தம்பியோட பேசிட்டு வர்றா. சென்னைக்கு போகணுமா? பாண்டியில் வேலையை முடிச்சுட்டு இங்கே வரக்குள்ளே யூடியூப்பில் பார்த்துட்டு இங்கே வந்து சாப்பிட்டு போகிறதுக்கு அண்ணன் வந்திருக்காரு. சாப்பிட்டது ஓகே? அண்ணா திருப்திகரமாக இருந்ததா? டேஸ்டாக இருந்ததா? காசு கொடுக்கறாங்களோ வேணாம். காசு எவ்வளோ? காசை வாங்கிட்டு அஜினா மோட்டா அதுன்னு கலக்குறான். சுத்தமாக இயற்கையாக இயற்கையாக பண்ணி கொடுக்குறாரு. எப்படி காசு கையில் வாங்கவே மாட்டாரா? அப்புறம் தொடவே மாட்டேங்கிறாரு. உண்டியல் தான் போட சொல்ற விருப்பம் தான். உண்டியால போட சொல்லிடுறாரு. உங்க பேரு? பூவரசன். பூவரசன், நீங்க இதே ஊர் தானே ப்ரோ? இதே தென்கோடி பக்கம் தானே. சரி, நான் இந்த ரீல்ஸ்ல தான் பார்த்தேன். ஆக்சுவலாக உங்க வீடியோ வந்து இப்படி ஒரு ஹோட்டல் இருக்கு அப்படின்றத நான் இப்போதான் பார்த்தேன். ரீல்ஸ்ல தான் பார்த்தேன். அதில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க, என்னன்னா வந்து சாப்பிட்றவங்க யார் வேணாலும் வந்து சாப்பிடலாம், ஆனால் காசு வந்து கொடுக்க தேவையில்ல. அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அவங்க கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரி, காசு கிடையாது, அவங்க விருப்பப்பட்டதை கொடுக்கலாம். விருப்பப்பட்ட கொடுக்கலாம், சாப்பிட்டுட்டு அவங்களால முடிஞ்சதை கொடுக்கலாம். காசு இல்லைனாலும் பரவாயில்ல, சாப்பிட்லாம். சூப்பர். சரி, இது மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய பேர் வந்து நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ நான் கூட நிறையா பண்ணணும்லாம் நினைப்பேன். இருந்தாலும் நம்ம கையில ஒரு அமௌண்ட் இருக்கணும். உங்க பேக்கப் எப்படி? பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப வசதியான வீடா? பேக்ரவுண்ட்லாம் வசதியெல்லாம் எதுவும் கிடையாது. பேக்ரவுண்ட்லாம் வசதி இல்லை. ஸ்டார்டிங்ல இந்த கொரோனா டைம்ல தானே இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சாப்பாட்டு கஷ்டப்பட்டுருந்தாங்க. ஆமா ஆமா. அப்பதான் சரி 10 20 அப்படின்னு பாக்கெட் பண்ணி தான் சாப்பாடு எடுத்துட்டு கொடுத்துட்டு இருந்தேன். ஓகே. கூட்டத்தில் வரும்னு ஒரு படம் ஒன்று பார்த்தேன். படத்துல தான் வந்து இந்த மாதிரி கான்செப்ட் இருக்கு. உணவின் விலை உங்கள் விருப்பம். சாப்பிட்றவங்க அவங்க அவங்க சாப்பிட்ட மனசுக்கு ஏற்ற மாதிரி காசு கொடுத்தா போதும். அப்படி கம்பல் கூட பண்ண தேவையில்ல, காசு இல்லைனாலும் பரவாயில்ல சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த படத்தை அந்த படத்தோட கருவை வச்சு நீங்க நடைமுறை வாழ்க்கைக்கும் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி. இட்லி பொங்கல் ஓ காலையிலயும். ஆமா, காலையிலயும் வேற பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தெரியாது காலையில ஒரு பண்ற விஷயம் எனக்கு தெரியாது. மதியம் மட்டும் தான் பண்ற. காலையில என்ன பண்றீங்க? காலையில இட்லி பொங்கல், ஒரு 200 இட்லினா ஒரு 1.5 டிஃபன் பொங்கல் தான். ஓகே. வடை வந்து என்ன பர்த்டே ஃபங்க்ஷன், கல்யாண நாள் அந்த மாதிரி யாரா இருந்தாங்க அவங்க கொடுத்தாங்கன்னா அதை எடுத்து வடையமா. இப்ப மதியத்துக்கு என்ன பண்றீங்க? மதியத்துக்கு வந்து வெரைட்டி ரைஸ் தானா? மாத்தி மாத்தி தயிர் சாதம், தக்காளி சாதம், லெமன் சாதம் அந்த மாதிரி மாத்தி மாத்தி பண்ணிட்டு. இப்ப ரெண்டு தான், ரெண்டு டப்பரா தான் வச்சிருக்கீங்க? ரெண்டு டப்பரா தான் ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு ரெண்டு தான். ரெண்டுத்துல ஏதாவது மாத்தி மாத்தி பண்றீங்க? ஏதனா ஒரு டிஷ் பொரியல். ஏதாவது ஒரு பொரியல். இன்னைக்கு என்ன பண்ணிருக்கீங்க? இன்னைக்கு வந்து தயிரும் தக்காளியும் பண்ணிருக்கேன். தயிரும் தக்காளி சொரக்கா கூட்டு. சூப்பர். இந்த உண்டியல்ல தான் வந்து சாப்பிடுறவங்க காசு போட்டு போகணும். நீங்க வந்து இவ்வளவு போடுங்க அவ்வளவு போடுங்கன்னு எதுவுமே சொல்ல மாட்டீங்க. நம்ம கையில வாங்கினாதான் இவ்வளவு காசு கொடுப்பாங்க, அவ்வளவு காசு கொடுப்பாங்க. நமக்கும் ஒரு மன கஷ்டமா இருக்கும். குடுக்குற அவங்களுக்கு என்னடா இது, நம்ம வயிறார சாப்பிட்டுட்டோம், 10 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். காசே கையில கொடுக்க தேவையில்ல, சாப்பிட்டுட்டு அவங்க விருப்பப்பட்டதை கொடுத்தா போதும். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல போலாம். ரைஸ்லாம் எப்படி உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்க? ரைஸ் எப்படி? என்ன ரைஸ்? ரைஸ் வந்து கடை அரிசி தானா? கடை அரிசி தான். இடிசல் அப்புறம் முழு அரிசி அந்த மாதிரி தான். ஓகே, கடை அரிசி தான். சூப்பர். அம்மா தானா ஃபுல்லா சப்போர்ட் பண்ணி செஞ்சு தந்தாங்க? அம்மா சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ அதான் கேட்கணும்னு நினைச்சேன். சரி, நம்ம இப்படி ஒரு பிசினஸ் பண்ண போறோம். ஆக்சுவலா இது பிசினஸ்னே சொல்ல முடியாது. இது பிசினஸ்னு சொல்லவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒன்று பண்ண போறேன் நான், இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீ முன்னாடி கம்பெனில வேலை செஞ்சிருந்தேன், டிப்ளமோ ஈஸி படிச்சிருக்கேன். இப்போ நீங்க இங்க வந்திருக்கத பார்த்தா ஃபுல்லா இதில் தான் இருக்கீங்க. ஓகேவா? இப்போ நம்ம வீட்டில் போய் சொல்றோம் இது மாதிரி வந்து நான் ஒன்று பண்ண போறேன்,
எல்லாருக்கும் வந்து வயிறார சாப்பாடு போட போகிறோம், காசு வாங்க போகிறது கிடையாது, அவங்களும் என்ன கொடுக்குறாங்களோ கொடுக்கட்டும் அப்படின்னு இருக்கா அப்படின்னு உங்கள் வீட்டில் சொன்ன உடனே அம்மாவோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது, அப்பாவோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? ஸ்டார்டிங்கில் வேணான்னு சொல்லிட்டாங்கண்ணா, டோட்டலாக வேணாம்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஏன்னா கல்யாணம் பண்ணுற வயசாவது, கல்யாணம் பண்ணிட்டு ஃபேமிலி ரன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் இங்கே எங்கடா மனிதனையெல்லாம் இருக்குது, நீ போயிட்டு நாலால கடையை மூட்டு வர போகிற அப்படின்னு. ஆமாம், உண்மைதான். நானும் என்ன நினச்சேன்னா அந்த வீடியோ பார்த்தோன்னே, சரி ஓகே எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு நிறைய பேர் வருவாங்க, இப்போ இப்போ இந்த தெரிஞ்சு போச்சு அப்படின்னா இப்படி போகிறவங்க வந்தால் சாப்பிடுவாங்க, சாப்பிட்டுட்டு எத்தனை பேர் காசு போடுவாங்கன்றது தெரியாது. எத்தனை நாள் இந்த ஹோட்டலில் உங்களால் ரன் பண்ண முடியும், அதிகமாகலாம் பண்ண முடியாது, அதிகபட்சம் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் அப்படி தான் வச்சிருப்பாருன்னு நினச்சேன். நீங்கள் கிட்டத்தட்ட இது எத்தனை நாளாக வச்சுருக்கீங்க? இப்போ இப்போ 5 மந்த் ஆயிடுச்சுண்ணா. 5 மந்த் ஆயிடுச்சு, உங்களால் ரன் பண்ண முடியுதா? ரன் பண்ண முடியுதுண்ணா. இப்போ இதுலேருந்து இப்போ காசு போடுறத போடுறாங்க அவ்வளோதான், ஓகேங்களா? நீங்கள் எதுவும் கம்பேர் பண்ணி இவ்வளோ தான் வேணும் அவ்வளோ தான் வேணும்னு கேட்கறது கிடையாது. இதில் வர இதை வச்சு அந்த அமௌண்ட்டை வச்சு உங்களுக்கு மறுநாள் ரொட்டேஷன் பண்ண முடியுதா? இந்த காசில் வர்றதெல்லாம் வச்சு ரன் பண்ண முடியாதுண்ணா. இதுல வந்து இது வந்து 2 நாள் கலெக்ஷன், இது என்ன டோட்டலா ஒரு 400 ரூபாய் அந்த மாதிரி தான் இருக்கும். 2 நாள் கலெக்ஷன் அவ்வளவுதான். அப்புறம் எப்படி மெயின்டைன் பண்றீங்க? சாப்பிடுறவங்க சிலர் வந்து அரிசி காய்கறி அந்த மாதிரி சப்போர்ட், ஓ அப்படி வாங்கி கொடுத்துருவாங்க, பருப்பு அந்த மாதிரி எல்லாருமே சப்போர்ட், பொருளை வாங்கி கொடுத்துறாங்க, பொருளை வாங்கி கொடுத்துறாங்க. சூப்பர் சூப்பர். எல்லாருமே காசு கொடுத்த விட பொருளை கொடுத்தாலே நல்லதான், நானும் வந்து செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், காசு எனக்கு தேவையில்ல. யாரும் வந்து சும்மாலாம் சாப்பிடலாம், அதுக்காக எல்லாருமே சாப்பிட்டுட்டு அவங்களால ஒரு 10 ரூபாய் முடிஞ்சது ஒரு 10 ரூபாய்க்கு மேலதான் கொடுக்குறாங்க சாப்பிட்டுட்டு. யா இங்க மனிதநேயம்லாம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. நான் மனிதநேயம்னா இந்த கடையை ரன் பண்ணியே இருக்க முடியாது என்னால. ஆமா, 5 மாசமா ரன் பண்ணீங்கன்னா பெரிய விஷயம் தானே. நானே ஸ்டார்டிங்ல ஒரு 10 நாள் தான் பண்ண முடியும் அப்படிதான் நினைச்சேன். சூப்பரா பண்ணிட்டே போயிட்டே இருக்க போலன்ற மாதிரிதான் இருக்குண்ணா. இது மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வீட்டில் போய் சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் சொன்னாலே எல்லார் வீட்லேயுமே சொல்கிறது என்னன்னா ஃபஸ்ட்டு யோசிப்பாங்க ஃபியூச்சர் என்ன ஆகும் அப்படின்றது. கண்டிப்பாக யோசிச்சிருப்பாங்க, கண்டிப்பாக திட்டிருப்பாங்க. நிறைய பேர் வீட்டில் வந்து நம்ம பண்ண முடியாத விஷயமே என்னன்னா வீட்டில் வந்து வேணான்றுவாங்க, அவங்கள மீறி நம்ம வந்து பண்ணாலும் கஷ்டமா இருக்கும். உங்க வீட்லயே அதே வேணாம்னு சொன்னாலுமே கூட இப்ப சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க புரிஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். பரவாயில்ல, சூப்பர் சூப்பர். அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள் நம்ம சொல்லி ஆகணுங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவங்க சப்போர்ட் இல்லைன்னா இதெல்லாம் செஞ்சு கொடுக்க நம்ம செய்யணும்னு நினைச்சாலும் அவங்க தானே செஞ்சு கொடுக்குறாங்க. கண்டிப்பா ஒரு ஆள் வேணும், என்னதான் நான் செஞ்சாலும் எடுத்துட்டு வந்து கொடுக்குறது அப்படி டோட்டலா ஒரு மனுஷன் ஒண்ணுமே பண்ண முடியாது. கண்டிப்பா இப்ப நீங்க மட்டும்தானே இங்க பாத்துக்கிறீங்க ஃபுல்லாவே, எத்தனை பேர் வந்தாலும் நீங்களே தனியாக பார்த்துக்கிறீங்களா? சரி, எனக்கு ஒரு பிளேட்டு தயிர் சாதம் கொடுங்க பார்ப்போம், சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ தயிர் சாதத்தை வந்து ஆர்டர் கொடுத்து வாங்கியிருக்கோம். ஆர்டர் கொடுத்தாலும் சொல்ல முடியாது, அவர்கிட்ட வாங்கி சாப்பிட போகிறோம் தயிர் சாதத்தை. தயிர் சாதம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாப்பாடு பச்சை மிளகா கொத்தமல்லிலாம் போட்டிருக்காங்க. அதே போல் இங்கே சைடில் பாருங்கள், இன்றைக்கி வந்து கூட்டு டெய்லி ரெகுலராகவே கூட்டு தான் இருக்குமா? ரெகுலராக கூட்டு தான், ஏதாவது ஒரு பொரியல் இருக்கும். ஆனா புடலங்கான்னு இல்லாம வாழைக்காய், இது சுரக்காவா? இது சுரக்காய். இன்னைக்கு வந்து சுரக்காய் பொரியல் போட்டிருக்காரு, ஏதாவது ஒரு பொரியல் கண்டிப்பா இருக்குமா? நான் கூட இந்த ரேஷன் அரிசியில போடுற அரிசியை போட்டுருவாருன்னு நினைச்சேன். ரேஷன் அரிசிலாம் இல்லைங்க, முழு அரிசி கடையில தான் வாங்கி பண்ணியிருக்காங்க. இப்போ உப்பு மட்டும் கொஞ்சம் லைட்டா கம்மியா இருக்கு ப்ரோ. லைட்டா எப்பவுமே அப்படிதானா? இல்லைண்ணா, இன்னைக்குதான் லைட்டா கம்மியா தான் இருக்கு. சரி, உப்பு மட்டும் கம்மியாக இருக்குது. இதை நம்ம வெளில போய் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களா, குறைஞ்சது 20 ரூபாய்க்கு இல்லாமல் இந்த சாப்பாடை கண்டிப்பாக சாப்பிட முடியாது. சுரக்கா சூப்பராக இருக்குது ப்ரோ. சுரக்கா நல்லா இருங்களா? ஓகே, சுரக்கா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சுரக்கா நான் பொதுவாக சாப்பிடவே மாட்டேன், சுரக்கா செம்மையாக இருக்குது. கஸ்டமர் வர டைம் மினிமல் தான், நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம் கூட்டமாகிடுச்சுன்னா நம்மளால் அவரையும் பார்த்து வீடியோ எடுக்க முடியாது. நம்ம கூட அண்ணன் ஒருத்தர் சாப்பிட்டுக்கிறாரு. ஏன்னா தக்காளி சாதமா நல்லா இருக்கா? எப்படி ரெகுலராக சாப்பிட்றீங்களா? சூப்பர்ண்ணா. எவ்வளோ நல்லா சாப்பிட்டுக்கிறீங்க? ஆரம்பத்துலேருந்து சாப்பிட்டுக்கிறீங்களா? காசுலாம் எப்படின்னா கொடுக்காம கூட போயிடுவீங்க, ஒன்றும் கேட்க மாட்டாரு. அடுத்த வாட்டி வரக்குள்ள மூஞ்ச காமிக்கிற மாதிரிலாம் எதுவும் நடந்துக்க மாட்டார். ஏ என்ன, நேற்று வந்து சாப்பிட்டு போனார், காசு தரல, இன்னைக்கு வர அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வேணான்னு சொல்கிறாரு. பரவாயில்ல, இது இந்த ஹோட்டலுக்கு போனால் ஆஹா ஓஹோம் சாப்பிட்றலாம், நான்வெஜ் சிக்கன் மட்டன் எல்லாத்தையும் சாப்பிட்லாம் அப்படிலாம் நினச்சி வந்தீங்கனாலாம் அதெல்லாம் இருக்காது. வெரைட்டி ரைஸ் சாப்பிட்லாம், மனசார சாப்பிட்லாம், எவ்வளோனாலும் நீங்கள் வாங்கிக்கிட்டே இருக்கலாம். மற்ற ஹோட்டலில் அன்லிமிட்டட் ஹோட்டலில் போய் உட்காந்திங்கன்னா கூட சாப்பிட்டதுக்கப்புறம் மூஞ்ச காமிப்பாங்க. நம்ம ரெகுலராக லைனாக வாங்கி சாப்பிட்டுக்கினே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி அவங்க ஆக்டிவிட்டியூடெலாம் ஒரு மாதிரி மாறும். ஃபுல்லாக வயிச்சாச்சு,
தக்காளி சாதம் கொஞ்சம் தக்காளி சாதம் கொஞ்சம் ட்ரை பண்ணி போவோம். பாதி பாதி வைங்க தக்காளி. ம், தேங்க்யூ. பொரியல் ஆ, பொரியல் கொஞ்சம் தக்காளி சாதம் ரைஸ் பாருங்க. இப்போ அந்த தை சாதத்தில் பார்த்தா உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காது. இது இதில் பாருங்க, பூல பழம் தெரிதா, தனித்தனியாக தெரிதா, எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. நான் தயிர் எத்தனை விட்டுங்களா? தக்காளி சாதம் அழுத்தி மட்டுங்க, சான்ஸே இல்லை. நம்ம ஒரு 40 ரூபா 50 ரூபா கொடுத்து சாப்பிட பாருங்க ஹோட்டலில், அந்த டேஸ்ட்டு கரெக்டாக இருக்குது எல்லாமே. அது தயிர்லையாச்சும் கொஞ்சம் உப்பு லைட்டாக கம்மியாக இருந்தது, லைட்டாக உப்பு கம்மியாக இருந்தது. ஆனால் தக்காளி சாதம்லாம் எதுவுமே குறை சொல்லவே முடியாது. உங்கள் சைடில் கேட்டுருக்கோம்னு நினைக்கிறேன், அண்ணன் சாப்பிட்டு முடிச்ச உடனே தெரியும் அவர் கேட்குறாரு தயிர் சாதம் கொடுக்கட்டும் மேடம் அப்படின்னு. கஸ்டமர்ஸ் வந்து நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்க. காசு வேணும்னா காசு வேணான்ட்டார், கையில் கொடுக்க வேணான்ட்டார். நம்மளால் முடிஞ்ச அமௌண்ட்டு அதில் போட்டு விடுவோம். இந்த உண்டியரில் போட்டிங்கன்னா போதும் இல்லையா? கட்டாயம் கிடையாது, கட்டாயம் கிடையாது. உங்களால் எவ்வளோ வேணாலும் இல்லை, நீங்கள் 1 ரூபாய் காயினை கூட போடலாம், மனசார எடுத்துப்பார். அதுதான் இந்த ஹோட்டலோட ஸ்பெஷல். நிறைய பேருக்கு வந்து இது ஒரு முன் மாதிரியாக இருக்கும் ப்ரோ. நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு வந்து எப்படி அந்த படம் வந்து முன் மாதிரியாக இருந்துச்சோ, நீங்கள் நிறைய பேருக்கு ஃபியூச்சரில் தலைவர் திமிங்கலம் தான்.